ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அ சேனல். எங்க நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி அழுக்கு மூட்டையாக இருக்கோம். எங்களை அப்படி பார்க்காதீங்க. நான் ஏன்டா இவ்வளோ வந்துட்டு சும்மாவே நாங்கள் அப்படி தான் இருக்கோம், ரொம்ப கேவலமாக. இன்றைக்கி ஏன் இவ்வளோ அழுக்கு வடிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. பிகாஸ் என்னோடய வீடியோவே வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்டிங் ஜூஸை வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். என்னன்னா, ஜூஸ் கண்ட்ரோல்ஸ் அஸ் ஃபார் 24 hours. அதுதான் சேலஞ்சை இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த பாருங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது என்னென்னா, பேசிக்காக இன்னைக்கு மார்னிங் நாங்கள் ப்ரெஷ்ஷும் காஃபி மட்டும் குடிச்சிருக்கோம். ஏன்னா அது ரெண்டுமே இல்லைன்னா எங்களோட நாளே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது மட்டும் நாங்கள் ஜூஸ் கேட்டு அவங்க நோன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எங்களோட. நான் காஃபி குடித்தேன், ராய் கேழ்வரகு கஞ்சி குடிச்சிருக்கான். ஸோ அதுதான் எங்களோட ஸ்டார்டிங் டே, ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பூஸ்டே. ஸோ அது மட்டும் நாங்கள் ஜூஸ் கிட்டே கேட்கல. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, குளிக்கலாமா? சுச்சூஸ் போனால் போகணுன்னா கூட ஜூஸ் கிட்ட தான் கேட்டுட்டு போகணும். அது நாங்கள் எப்படி ஜூஸ் பதில் சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, கேட்பீங்க, லைக் யோசிப்பீங்க. ஆண்டி பட்டு உரும்புற என்னை பார்த்து நீங்கள் வந்து யோசிப்பீங்க, ஜூஸ் எப்படி வந்துட்டு பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அப்படியே சந்தோஷமான மூடில் விளையாடின்னு இருக்கான் எங்களோட. மார்னிங் எழுந்ததுல நீங்கள் பாருங்க. ஸோ இன்னைக்கு எப்படி கேட்க போகிறோம்னா, அவனோட ஃபேவரட் ட்ரீட் இருக்கு ஒரு பிஸ்கெட். அந்த பிஸ்கெட்டை வச்சு தான் நாங்கள் கேட்க போகிறோம். அது எப்படி கேட்குறோம் நீங்களே பாருங்க. Mr. Zeus, ready? Good morning, Solo Zeus. Good morning. Good morning. Good morning. இது இது ராய் வந்து கையில் கேமராவில் காட்டேன், அந்த ஹார்ட்டை காட்டேன், முதல்ல காட்டேன். இந்த மாதிரி ஹார்ட் பண்ணால் அதில் மூக்கு வைப்பான், இல்லைன்னா அந்த கையை வந்து நக்குவான் அவன். ஜூஸ் ஜூஸ் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆண்டி பட்டு சரி ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு சுச்சூஸ் போனோம்னா கூட ஜூஸ் கேட்டு தான் பண்ணுவோம். முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா மூடிட்டு வர வேண்டியதுதான். ஆமா, அவர் வந்து ஃபெரோஷியஸா இருக்காரு நினைக்காதீங்க. ஹி இஸ் ஜஸ்ட் ப்ளேயிங். ஓகே, வீடியோக்குள்ள போலாம் பாருங்க. ஓகே, ஜூஸோட இதுதான் ஃபேவரட் பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் பியூர் பெட் பிஸ்கெட்டா, இதுதான் ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு கூட சாப்பிட மாட்டான் இது குடுக்குறோம் அப்படின்னா. பாருங்க எப்படி பாக்குது பாருங்க, பிஸ்கெட் பட்ட டப்பா. என்னதுன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்க பிஸ்கெட் வந்து பாத்திங்க்கு. ஸோ எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றனோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் ஆனால் சாப்பிட்ருவான், ஃபஸ்ட்டு யாருக்கு போதும் அதுதான். சரியா? ப்ளே ஸ்டேஷன், அதுக்கு அடுத்து தான் குளியல். ஆமாம் பத்து. ஏண்டா ஜூஸ் இப்படி பண்ணுற? இங்கே பார்த்தல ஜூஸ் தூத்தே. பிளேஸ்டேஷனுக்கு வழி கொடுத்த தெய்வமே, நீ 100 ஆண்டு வாழ்க. ஜூஸ் பிளேஸ்டேஷனை வந்துட்டு லாக் பண்ணிட்டான். இவன் பிளேஸ்டேஷனும் 1 hour விளையாடி முடிச்சிட்டான். அடுத்து என்னன்னு கேள்வி. குளிக்கணும், குளிக்காம வேண்டாமா கேட்கலாம். என்னடி பட்டு கேட்கணும், இங்கே பாருங்க பட்டு. குளிக்கலாமா வேணாமான்னு மட்டும் சொல்லுடி ப்ளீஸ். அது எதை பார்க்குதுன்னு பாரு கொஞ்சம். புதுதி ஏமாத்துக்காரி. ஓகே, நாங்க ரெண்டு பேருமே குளிச்சுட்டு வந்தாச்சு. ஜூஸ் வந்து குளியல வந்துட்டு ஆமா பெர்மிஷன் கொடுத்ததுனால நாங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நான் கேக்கலாம். ஆமா நெக்ஸ்ட் என்ன வேலை? குளிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம்? மத்தியான சாப்பாடு. ஆமா மத்தியான சாப்பாடு இன்னைக்கு ஜூஸே. இன்னைக்கு புளி சாதமா? புளியோதரை. அதான் புளி சாதமா பிரியாணியான்னு கேட்போம். பிரியாணினா வெளியே வாங்கணும். ஓகேவா? புளி சாதம் நானே பண்ணிடுறேன். ரைட் சைடுல இருக்கு புளி சாதம், லெஃப்ட் சைடில் இருக்கு பிரியாணி. அதான் வால் கூட தனியாக. அது
புலி சாதத்தை ஜூஸ் பண்ணிட்டான். லூசு பைலே லூசு பைலே லூசு பைலே அஞ்சு தள்ளு குத்தி வால் எப்படி ஆட்டுது பாரு. அஞ்சு தள்ளு குத்தி புளிய தடவை வேணும் மதி உனக்கு. இடியட். சரி புளி சாதத்து கூட என்னது, முட்டையா காயா? போடு போடு போடு. சரி ஓகே, முட்டையா சிக்கனா? ரைட் சைடில் இருக்கிறது முட்டை, லெஃப்ட் சைடில் இருக்கிறது சிக்கன். ஏ கொடுத்து தொலை. சிக்கனை சூஸ் பண்ணிட்டான் புள்ள. அப்ப சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறியா? சரி இன்னும் சமைச்சு முடிச்சிட்டாலாம் போய் பார்ப்போம். முஸ்டாடி சமையலா? புளியோதரை கிண்டியாச்சு. புளி சாதம், புளியோதரை, புளியோதரை பட்டு. நெக்ஸ்ட் நான் வேற ஒன்று கேட்பேன்டி, அதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லிடுறி. என் வாழ்க்கையில் விளையாடாதடி பட்டு. ப்ளீஸ் டி இருடி, நான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரேன் போயிட்டு. எங்கடா வச்சிருக்க பிஸ்கெட்டை? இல்லை ரெண்டு எடுத்துக்கூடா. பார்த்துக்கோங்க. இரு ஜோஸ், வெயிட். ரைட் சைடில் இந்த பக்கம் வச்சேன் அப்படின்னா சாப்பிடலாம், இந்த பக்கம் வச்சேன் அப்படின்னா சாப்பிடக்கூடாது. ஓகே வைப்போம். ஜோஸ் வெயிட், ஜோஸ் வெயிட். வெயிட் பண்ணுறான் பறக்காவட்டி. டேய் நீயே வந்து வெயிடா அவனுக்கு, பறக்காவட்டி மாதிரி சாப்பிட்றான்டா வச்ச உடனே. அதான் பர்மிஷன் கொடுத்துட்டாரில்ல, லாகின் பண்ணி வச்சுட்டு வந்துடுறான். ம், இந்தா உன் ரைட் சைடில் சாப்பிடலாம், லெஃப்ட் சைடில் சாப்பிடக்கூடாது. சாப்பாடு கேளு. அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதானே, ரைட்டு சாப்பிடலாம், லெஃப்ட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜூஸ் கிட்டே போயிட்டு ஜூஸ் யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பிஸ்கெட் எடுக்க போகிறேன். அவன் வந்து சப்போஸ் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, இப்போ சாப்பிடலாம் உடனே கேக் சாப்பிட்லாமா, இல்லை வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. ராய் சாப்பிட்றோம் அப்படின்னா நான் வேடிக்கை தான் பார்க்கணும் ஒரு ஒன் ஹவருக்கு. பார்ப்போம், போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ராய் லாகின் பண்ணி சத்தம் பண்ணாங்கடா. ராய் லாகின் பண்ணி வச்சுட்டு வந்துட்டான். இப்போ என்னன்னா நான் உனக்கு கேட்க போறேன்டா. அவன் சாப்பிடலான்னு மட்டும் தான் சொன்னான். யார் சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்னும் சொல்லல. அப்போ என்ன சாப்பிட வேணாம்னு சொன்னா நான் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடுவேன். அது நெக்ஸ்ட் கேள்வி கேட்போம் அவன் கிட்ட. உடனே சாப்பிடலாமா இல்ல ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிடலாமா? சரி கேட்போம் வா. என்ன ரைட் சைடுல வைங்க. உடனே சாப்பிடலாமா இல்ல ஒன் ஹவர் கழிச்சு? உன் கூட சாப்பிடலாமா இல்ல ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிடலாமான்னு? ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாமா இல்ல சாப்பிடவே கூடாதான்னு கேட்போம். சரி ஓகேடா, ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாமா இல்ல சாப்பிடவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேளுடா. தூத், இது அவ ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிடறதுக்கு, இது அவ சாப்பிடவே கூடாது. ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிடலாம், அப்ப நான் சாப்பிடறத இப்ப வேடிக்கை பார்க்கணும். நாய் சாப்பாடு போட போயிருக்கு எல்லாம் இவனால. இந்த பாருங்க எல்லாம் இவனால. ஏண்டா இப்படி பண்ற?
தாடியெல்லாம் சாப்பாடா இருக்கு. வெறுப்பேத்துறதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்கான். இது துணை வேற இதுக்கு உப்பு கம்மியா இருக்க மாதிரி. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உனக்கு சொல்றேன் பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ற பேச மாட்ற? அதான் ஏன் நான் ஜூஸ் அப்படி பண்ணா கோமா இல்லையே? கை கொஞ்சம் கீழே இருக்கு. நான் பண்ணிட்டு தூத்த இதை ஏதோ திட்டுத்தனம் பண்ணிக்கிறா ஜூஸ். நீ அப்ப முழுக்க சாப்பிடு. கை போதுன்றதி சாப்பிடுறான். கேமு கேம் தானே, எரும மாடு மாதிரி வாழ்ந்துட்டு ஏமாத்துற. மூணு முறுக்கு சாப்பிட்டா வேணுமா? முறுக்கு மூக்குல குத்தி முறுக்கு வரச்சுவோம். ரைட்ல இருக்கிறது ஸ்ரீ, லெஃப்ட்ல இருக்கிறது நான். எனக்கு சிரி போயிருது. என்ன பாரு என்ன சமாளிக்கிறாங்க. ஐயோ எங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன விஷயம்? யார் பெரிய பைத்தியம்? உள்ளேயே சொல்லிட்டான் நீ தான் பைத்தியம்னு. அவன் விளாட்டா சொன்னான். உண்மை பத்தி நீ தானே எல்லாருக்கும் தெரியும். நீ தாண்டிய அது நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. நாங்க யார் பைத்தியம்? எங்க ரெண்டு பேர்ல யார் பைத்தியம்? பிளேஸ் பால் சரி தூத்த, நான் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். உங்க உத்தரவுப்படி ஒரு கிஸ் கொடுங்க. ஒன்னு ஒன்னு
டே சரி டைம் இப்போ ஈவினிங் 4 o'clock ஆச்சு. என்னாச்சு? நாளே ஈவினிங் 4 o'clock ஆச்சு. நான் சாப்பிட்டுட்டேன். சிக்கன் நிறைய இருந்துச்சு போல. ரெண்டு தண்டா இருந்தது. சரி ஓகே. இப்போ என்னன்னா நாங்கள் ரெகுலராக இந்த டைமுக்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நானும் ராயும். அது அவனுக்கு வந்துட்டு வயிறு 6 packs வைக்கிறதுக்காக. எங்களுக்கு ஆல்ரெடி நேச்சுரலாக 6 packs இருக்கிறதுனால ஜஸ்ட் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். சரி 6 packsலாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேருமே ஓகே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நாங்கள் ரெண்டு பேருமே சரிடா, நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்க போகிறோம். அதே மாதிரி ஃபாலோவிங் குவெஸ்டின் வந்துட்டு யார் ஒர்க் அவுட் பண்ணலாம் யார் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு இன்னைக்கு வேண்டாம்னு தோணுது ஒர்க் அவுட். அப்போ உனக்கு தான் அது கன்ஃபார்ம். எதிரே பிஸ்கெட்டா இங்கே போய் டோம் 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 டோம். ஏன்டா நான் அப்படி நவுத்துற? இல்லடி, ஜட்ஜ் நம்மள பார்த்த மாதிரி தான் இருக்கும். கேளு, இது ஒர்க் அவுட் பண்ணலாமா, இது ஒர்க் அவுட் பண்ணலாம், இது வேணாம், சரியா? பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம் சூஸ் பண்ணிட்டோம். அடுத்த க்வெஸ்சன், இது ராய், இது ஸ்ரீ, யார் ஒர்க் அவுட் பண்ணணும்? கூப்பிட்ட பயல ஐயோ, நான் என்னடா அவனுக்கு துரோகம் பண்ண? ஏன்டா இன்னைக்கு சுத்தி சுத்தி போட்டேன் போடு சிட்டப் போடு, பரவாயில்ல இப்படியே பண்ண. ஜீரோ ஜீரோ ஒன் டூ. பாவம் பார்த்து வராம பாரு அம்மா கிட்ட. சாரி மம்மி. என்ன மம்மி இடுப்பு வலிக்குதா? சிட் டவுன் ஜூஸ், சிட் சிட். இல்ல இல்ல கடிச்சான், எலும்பு கூட தராது. அப்படியே கட்டி பூச்சுக்க அவனை உட்காந்து. இங்கே பாருங்க. இப்போ போட்டா மிஸ் மாதிரியே இருக்குது, என்ன பிளாக் கலரில் இருக்குது. ஓகே அதே இருக்குது, நான் போய் படுக்கிறேன். நாங்கள் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம், க்ளோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கழுவி கழுவி ஊத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். அது ஜூஸ் ஓடுது. ஓகே ஓகே, பாய் பாய்.